ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல்கீஸ். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போ OB44க்கான பேட்ச் அப்டேட்டோட அட்வான்ஸ் ஒருவில் நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சின்ன சேஞ்சஸாக தான் இருந்துச்சு இல்லையா. ஸோ மைனர் சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருந்தாங்க, பட் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கேரக்டரோட அப்டேட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் தரமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய கேரக்டருக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. ஸோ அது என்ன கேரக்டர் அப்படின்னு பார்க்க போகிறோம். மொத்தமாக 7 கேரக்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அது என்னென்ன கேரக்டர் என்னென்ன பவர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதில் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண வந்து பாருங்க, தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்கு வந்து போயிடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற கேரக்டர் இந்த ஒரு ஜோசப் கேரக்டர் தான். இதோட மேஜர் பவர் என்ன அப்படின்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு தான். பட் அதில் எந்த விதமான சேஞ்சும் கொண்டு வரல. அதுக்கு பதிலாக கூல் டவுன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கை வச்சிருக்கிறாங்க. இப்போ நமக்கு இருக்கிற கூல் டவுன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60 செகண்டுங்க கரண்ட்டாக. ஸோ அப்டேட்டுக்கு அப்புறமா நமக்கு வரப்போகிறது 45 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இது ஜோசப் லவர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். நம்மளோட லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கிற கேரக்டர் இந்த ஒரு கரோலின் தான். ஸோ கரோலினை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அதாவது வந்து ஷார்ட்கன் யூசஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. ஷார்ட்கனை ஹோல்ட் பண்ணி இது மூவ்மெண்ட் ஆகும்போது கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு அதிகரிக்கும் அப்படின்றதான் இந்த ஒரு கேரக்டரோட பவர். அதனால் 13% இருக்கிற மூவ்மெண்ட் ஸ்பீடு அப்டேட்டுக்கு அப்புறமா 18% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது 5% வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இது நோட்டீஸபிளாக இருக்குமா அப்படின்றது தெரியல. அப்டேட்டுக்கு அப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 3வது இருக்கிற கேரக்டர் இந்த ஒரு நிக்கிதா. ஸோ நிக்கிதாவை பொறுத்தளவுக்கு சொல்லவே தேவையில்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஆதிகாலத்து கேரக்டர் இப்போ யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது தெரியல. இந்த ஒரு கேரக்டரை நம்ம ரீலோட் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இதோட ரீலோட் ஸ்பீடு என்ன அப்படின்னா 20% வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படின்றது தான். பட் அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 10% வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே ரீலோட் ஸ்பீடு வந்து கிடைக்க போகுது. இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன அப்டேட்லாம் கிடையாது, கொஞ்சம் பெரிய அப்டேட் தான். எப்படி இருக்குது அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா நம்ம லிஸ்ட்டில் 4வது இருக்கிற கேரக்டர் இந்த ஒரு சாண்டினோ அப்படின்ற கேரக்டர். இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிபோர்ட்டேஷன் கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 செகண்ட் இது வந்து ட்ராவல் பண்ணி போகும். பட் இனிமேலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை 15 செகண்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிக தூரத்துக்கு இதால் போக முடியும் அப்படின்றது தான் இதோட பவர். அது மட்டும் இல்லாமல் கூல்டவுன் டைமையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிறாங்க. நார்மலாக இப்போ இருக்கிற கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 75 செகண்ட் வந்து கூல்டவுன் டைமு. பட் அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60 செகண்டாக கம்மி பண்ண போகிறாங்க. இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் அட்வான்டேஜ் தான் சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இருக்கிறது இந்த ஒரு கேப்பலா கேரக்டர் தான். இதோட பவர் சேஞ்சை பொறுத்தளவுக்கு எப்பவும் போல தான் நமக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு தான் கை வச்சிருக்கிறானுங்க. இது வரைக்கும் இருக்கிறது 10% மூவ்மெண்ட் ஸ்பீடு, இனிமேலுக்கு நமக்கு இருக்க போகிறது 20% மூவ்மெண்ட் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட் தான். என்னப்பா எல்லாத்துக்குமே வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, அதுவுமே இன்க்ரீஸாக வருதே, 1 டிகிரிஸ் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. அது லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற கேரக்டர் 6வது கேரக்டர் ஓரியன் கேரக்டர். இது வந்து லிஸ்ட்டில் வந்துருச்சா எப்படி வராமல் இருக்கும்? இந்த ஒரு கேரக்டர் பொறுத்தளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அப்கிரேட்லாம் சொல்ல முடியாது, திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழைய நிலைமைக்கு திரும்ப கொண்டு வந்துட்டானுங்க. என்ன பிறகு சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இருங்க சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ஒரு கேரக்டர் பொறுத்தளவுக்கு 250 EP நீங்கள் ரீச் பண்ணால் தான் இந்த ஒரு கேரக்டரை நீங்கள் ஆக்டிவ் பண்ண முடியும் இல்லையா. பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 150 EP வந்தாலே போதும் நீங்கள் இந்த கேரக்டர் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இல்லை. மொத்தமாக 300 EP கொடுத்துருப்பானுங்க, அதில் 150 EP வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பவரை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப கொண்டு போகிறாங்க அப்டேட்டுக்கு அப்புறமா. ஸோ பட் இப்போ வரைக்கும் இருக்கிறது 250 EP நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா மட்டும்தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஆனால் இனிமேலுக்கு அந்த சீன்லாம் கிடையாது, 150 EP போதும்ப்பா, இந்த கேரக்டர் நாங்கள் வந்து ப்ரொமோட்டே பண்ணிக்கிறோம்டாடே, இதை எது எவனும் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டானுங்களான்னு தெரில, திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா 150 EP கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை ஆச்சு கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகேவா. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு டாட்சியா கேரக்டர். ஸோ இந்த ஒரு கேரக்டருக்கு மட்டும்தான் பவரை வந்து கம்மி பண்ணிக்கிறானுங்க, மற்ற எல்லாத்துக்குமே வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணிக்கிறானுங்க. டாட்சியா பொறுத்தளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வ புருன்னு ஓடுறாள் இல்லையா. ஸோ இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, அந்த கூல்டவுன் டைம் இருக்குல்ல அதுதான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. 45 செகண்டாக இருக்கிறத நமக்கு வந்து 60 செகண்டாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ இது மட்டும்தான் வந்து அப்டேட்டு, வேறு எந்த அப்டேட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பண்ணல. ஓகேவா. ஸோ இவ்வளோதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேரக்டரோட அப்டேட்டில் வந்து இருக்க போகுது. ஸோ ஒரு சில கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் லீக் அவுட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்க்கு அப்புறமாவோ இல்லை இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமாவோ சொல்லலாம். அதுக்கு சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி என்னுடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, என் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய்.